Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய பேத்தோட ஃபெயிலியர் அதாவது நர்சிங் ஆபீசர் எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங். சோ இந்த நெகட்டிவ் மார்க்கிங்க பத்தி புதுசா எக்ஸாம் எழுத போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரெண்டு டைம் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, பட் நாலஞ்சு திருப்பு அஞ்சாறு திருப்பு வந்து எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ அவங்கள வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட செலக்ஷனே வந்து இந்த நெகட்டிவ் மார்க்கிங்ல தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்றோம். நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா என்ன, எதுக்காக அதை அவாய்ட் பண்ணணும், எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மார்க்கிங்னால எனக்குமே நிறைய செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதாவது எனக்கு வந்து அதை பத்தின ஒரு ஐடியாவே இல்லாம நெகட்டிவ் மார்க்கிங்னா என்னன்னே தெரியாம நான் போய் க்வெஸ்சன்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோ அப்படி அட்டன் பண்ணப்ப என்னோட சேர்ந்து எழுதினவங்க செலக்ஷன் ஆயிருந்தாங்க. ஆனா வெரி கம்மியான அவங்க சொன்னாங்க நான் வந்து 40-50 க்வெஸ்சன் தான் அட்டன் பண்ணேன் அப்படின்ட்டு, பட் தப்பானதெல்லாம் அட்டன் பண்ணல. பட் நான் நிறைய க்வெஸ்சன் அட்டன் பண்ணிருந்தேன். நான் நினைச்சேன் நம்ம தான் நிறைய க்வெஸ்சன் அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா ரிசல்ட் வரப்ப பாத்தீங்கன்னா கம்மியான யாரு அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் செலக்ஷன் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தா அவங்க தேவையில்லாத அட்டன் பண்ணல. சோ நெகட்டிவ் மார்க்கிங்ல அவங்களுக்கு போல. அதாவது ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணா 4 மார்க் கிடைக்கும், ஒரு தப்பான க்வெஸ்சன் அட்டன் பண்ணா 1 மார்க் குறையும் அப்படிங்கற அந்த பேசிக் கூட தெரியாம நான் வந்து க்வெஸ்சன் அட்டன் பண்ணேன். சோ புதுசா எழுதுறவங்களுக்கு வந்து இது தெரியாம இருக்கலாம். சோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம், உங்களுக்கு கொஞ்சம் அவேர் ஆயிடுவீங்க. சோ ஏற்கனவே எழுதினவங்களுக்கு எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங்ல எதுக்காக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ஜிப்மர் எக்ஸாம் ஜென்ரலா வந்து ஜிப்மர்ல தான் மோஸ்ட் ப்ராபபிலி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஜிப்மர்ல வந்து ஓவரால் நீங்க வந்து ஒரு 2013ல இருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓவரால் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து 250-230 இந்த மாதிரிதான் வரும். அதாவது 50 க்வெஸ்சன் கரெக்டான க்வெஸ்சன் அட்டன் பண்ணாவே நீங்க அதுல செலக்ஷன் ஆயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களோட ஓவரால் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 250-240 அந்த ரேஞ்ச தவிர இதுவரைக்கும் கிராஸ் ஆனதே இல்ல. 2013ல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய க்வெஸ்சன் அட்டன் பண்ணிருக்கலாம், பட் அவங்க வந்து நிறைய க்வெஸ்சன் ஆன்சரும் ரைட்டா இருந்திருக்கும், நிறைய கொஞ்சம் தப்பாவும் இருந்திருக்கும். சோ ஓவரால் கால்குலேட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து 240 தான் ஸ்கோர் வந்திருக்கும், பட் அவங்க ஹையஸ்ட் மார்க்னால அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமான ரைட்டான ஆன்சர் கொடுத்து நிறைய தப்பான ஆன்சர் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லயே நிறைய மார்க் போயிடும். சோ இதுல இருந்து பேசிக்கா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான எத்தனை க்வெஸ்சன்ஸ் தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணாவே, அதாவது 50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது, 50 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னா அதை மட்டும் அட்டன் பண்ணாவே கண்டிப்பா நீங்க செலக்ஷன் தான். தேவையில்லாத நீங்க அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா எப்படி நீங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ க்வெஸ்சன் வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வந்து முதல்ல க்வெஸ்சன் பேப்பர் அதாவது க்வெஸ்சன் பேட்டர்னை முதல்ல படிக்கணும். ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கண்டிப்பா படிக்கணும். க்வெஸ்சனை படிக்கிறதுல நீங்க ரஷ்ஷா வேகமா படிக்கக்கூடாது. சோ வேகமா படிச்சீங்கன்னா அதுல உள்ள அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு புரியாம போயிடும், அதுல உள்ள அந்த மறைஞ்சிருக்கிற அந்த மீனிங் வந்து உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிறதையோ ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் கொடுக்கறதையோ வந்து தயவு செய்து நீங்க அவாய்ட் பண்ணணும். இதை தவிர நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் க்வெஸ்சன் தயவு செய்து அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு மட்டும் அட்டன் பண்ணுங்க. இன்னொன்னு செல்ஃப் அசஸ்மெண்ட் எவ்ரி டே நீங்க ஏதாவது ஒரு க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதை பண்ணும்போது உங்களுக்கு 50-60 க்வெஸ்சன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து 50-60 க்வெஸ்சன் ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர்லயும் உங்களுக்கு கரெக்டா தான் ஆன்சர் வருதுன்னா உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வந்துடும். தேவையில்லாம நீங்க வந்து தப்பான நெகட்டிவ் மார்க்கிங் வர அந்த க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணாம வந்துடலாம். சோ 50-60 எவ்ரி டே உங்களுக்கு வந்து பாதி க்வெஸ்சனுக்கு மேல உங்களுக்கு ரைட்டா தான் வருதுன்னா தயவு செய்து ரியலா எக்ஸாம் கொடுக்க போகும்போது நீங்க வந்து 50-60 க்வெஸ்சன் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, தேவையில்லாத அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. இதை தவிர நீங்க க்வெஸ்சன் பேப்பர்ல எக்ஸப்ட் லீஸ்ட் நோ நன்னு இந்த மாதிரி நெகட்டிவா ஆல் ஆஃப் அபவ் சொன்ன ஆல் ஆஃப் அபவ் தான் மேக்ஸிமம் ஆல் ஆஃப் அபவ் இருந்ததுன்னா அது வந்து ரைட்டான ஆன்சரா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஆன்சர் வரத வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். சோ அங்க போயிட்டு நீங்க வந்து டென்ஷன் எடுத்துட்டு நீங்க வந்து அந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
அப்புறம் அன்னெசரியா எனக்கு வந்து நிறைய மார்க்ஸ் வரணும் நிறைய ஸ்கோர் பண்ணணும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது மாதிரி தான் இருக்கு அப்படினு அன்னெசரியா நீங்க வந்து தேவையில்லாத क्वेश्चन அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் எடுக்கணும் மெரிட்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆசைப்பட்டு தயவு செய்து அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க இன்னொன்னு ரேண்டமா எதையும் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க இதுக்கு ஏ தான் வரும் இதுக்கு பி தான் வரும் அப்படினு ரேண்டமா இதுக்கு ஏ ஏ ஏ அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ வருது இரண்டாவதுக்கு ஏ வருது மூணாவதுக்கு B வருது அப்பனா அடுத்த மூணு क्वेश्चनலயே ஏ ஏ B வருதுனா அடுத்த பேட்டர்ன்லயே ஏ ஏ B தான் வரும் அப்படி ரேண்டமா நீங்க வந்து ஆன்சர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க இப்படி எல்லாம் நீங்க ஓரளவு டெக்னிக்க வந்து தெரிஞ்சிட்டீங்கனாவே அந்த நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்ணலாம் மேக்ஸिमम செல்ஃப் அசெஸ்மென்ட் இதல ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எவரிடே நீங்க செல்ஃப் அசெஸ்மென்ட் பண்ணி பாருங்க ஓரளவு உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வருதுனா தேவையில்லாம தெரியாத क्वेश्चन அட்டெம்ப்ட் பண்ணவே பண்ணாதீங்க சோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க வேற ஏதாவது கமெண்ட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சதா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இத பாக்குற வீடியோ பாக்குறவங்க கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் थैंक यू सो मच